அடை வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மலனு எடுத்துட்டுங்க, நான் மலனு சலித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. அடுத்ததும் மூணு மிளகா போட்டுக்கலாங்க. இப்படி சைடில் இது வண்டி விட்டுக்கலாங்க. இன்னொன்று அடைக்கி மூணு போட்டுக்கலாங்க. ரெண்டு மூணு இதுக்கு ஒரு ஆணி, இதுக்கு ஒரு ஆணி, ரெண்டுக்கு ஆணி மொட்டு வச்சாச்சுங்க. இங்கே 13, இங்கே 13 மொட்டு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது கோழி படுக்க வச்சுக்கலாங்க. மொட்டு இந்த மாதிரி நான் டேட் போட்டு வச்சுக்கிறேங்க, தெரியுதுங்களா? இங்கே வர 13, 14, 14 இதுலேயும் டேட் போட்டு வச்சுக்கிறது வரும். 13, 14 எல்லாம் ரீசெண்டாக இப்போ ஒரு வாரத்து மட்டும் தான் அடைக்கி வைக்கணுங்க. எப்போவுமே நான் 4 நாளுக்கு மட்டும் தான் வச்சுருக்குறேங்க. நீ 6 நாள் மட்டும் மட்டும் வைக்கலாங்க. நீ அடுத்தது அடையில் படுக்க வச்சுட்டேங்க. இந்த மாதிரி படுக்க வச்சுருவானுங்க கோழி. அடுத்தது இங்கே தண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க. தண்ணி கோழி ஏற்படுத்திருக்குதுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் அரிசி போட்டுக்கோணுங்க கோழிகளுக்கு. இது ஒரு கோழிங்களா வச்சா அடுத்த கோழி இந்த மாதிரி படுத்துருச்சுங்க, படுக்க வச்சுருக்குதுங்க. அதே மாதிரி அரிசி தண்ணிங்க இந்த மாதிரி அடைப்படுக்க வச்சுருவோம். குறிக்கிங்க உங்களுக்கு ரெண்டும் படுத்துருச்சு. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விவசாயி காப்போம்.